பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் ஆறாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். சட்டங்களை தாண்டிய மனித நேயத்தையும் சட்டங்களின் உள்ளார்ந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் கடைபிடித்து வாழ்வின் வழியை பின்பற்ற இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. இன்றைய நாளிலே இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க குஜராத் மறைமாநிலத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தை டாமினிக் மற்றும் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களை அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலிக்கான கருத்துக்கள், இந்த திருப்பலியானது சேன் ஜாக் ரொபேர் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியதிலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கி நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவா, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீரா, நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கே
கடலாகிய கடவுளே, நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களிலே நீர் கொடிகொள்வதாக வாக்களிக்கின்றீர். உமது அருளால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து நீர் தங்குவதற்கு ஏற்ற இல்லிடமாக்கி அருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனித செயல்கள் அனைத்தையும் இறைவன் அறிந்தவராய் இருக்கிறார். மனிதர் முன் சாவுக்கான வழியையும் வாழ்வுக்கான வழியையும் வைத்து நல்லவற்றை பற்றி கொண்டு வாழ்வு பெற வழி நடத்துகிறார் என்பதை எடுத்து கூறும் இந்த சீராக் திருநூலின் வாசகத்தை கேட்டு நல்வழியில் நடப்போம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. அனைத்தையும் துருவி ஆராயும் ஆவியார் நம்ம கடவுளின் எண்ணப்படி வழிநடத்த வல்லவர். எனவே நமது அனைத்து செயல்களிலும் தூயாவின் வல்லமை வெளிப்பட நம்மை அர்ப்பணித்து இந்த இரண்டாம் வாசகத்திற்கு மனம் திறப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்கு உரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைப்பொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறை நூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு தேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழுதர்மர் செய்தி. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, சட்டங்களை தாண்டிய மனித நேயத்தையும்
இறையன்பையும் பிறரன்பையும் உள்ளத்திலே கொண்டு வாழ்வின் வழியை தேர்ந்து கொள்ள இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. திருமண தரகர் மாப்பிள்ளையிடம் நொந்து கொண்டார். 100 பொண்ணை காமிச்சிட்டேன், ஒரு பொண்ணை கூட இவன் இன்னும் செலக்ட் பண்ணலை, இப்படியே போயிட்டு இருந்தான் என் பொழப்பு என்னதான் ஆவறது அப்படி என்று மணமகனிடம் கோபத்தோடு பேசினார். எத்தனை பொண்ணு தான் உனக்கு காமிக்கிறது, எதை பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை இது வேணாம் அது வேணாம் அப்படின்ற, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு தான் வேணும் ஒழுங்காக சொல் அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த பையன் சொன்னான், எனக்கு நல்ல அடக்கமான ஒரு பொண்ணாக காமிங்க அப்படின்னு. சரி வா, இதை முதலே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே அப்படி என்று நேராக கல்லறைக்கு கூட்டின்னு போனார். அடக்கமான பொண்ணுங்க நிறையா இங்கே இருக்குது, ஏதாச்சும் நீயே செலக்ட் பண்ணின்னு முடிச்சுக்கோ கதை அப்படின்னா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொன்றிலும் சிறந்தவற்றை தேர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் உண்மையாகவே இவை நமக்கு வாழ்வை தருகின்றனவா என்பதை சிந்தித்து பார்த்து தேர்ந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே, உனக்கு முன்பாக நீரும் நெருப்பும் வைக்கப்பட்டிருக்கின்றன, வாழ்வும் சாவும் உனக்கு முன்பாக இருக்கின்றன, மனிதர்கள் எதை தேர்ந்து கொள்ளுகின்றார்களோ அதையே அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த நீர் என்பது வாழ்வை குறைக்கின்றது, வளமையை குறைக்கின்றது. நீர் பாய்ந்தோடுகின்ற இடங்களிலே பசுமையை பெருகுகின்றது, அங்கே விளைச்சல் பெருகுகின்றது, அதனுடைய பலன் மனிதர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே நெருப்பானது அனைத்தையும் அழித்து விடுகின்றது. சிறிய ஒரு தீப்பொறியானது பெரிய ஒரு காட்டையே சாம்பலாக்கி விடுகின்றது. ஆக நீரையும் நெருப்பையும் போல வாழ்வும் சாவும் மனிதர் முன்னிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நவீன உலகிலே நாம் எதை தேர்ந்து கொள்ள விரும்புகின்றோம், அது நம்மை எங்கே இட்டு செல்லுகின்றது, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே அழகாக தெளிவாக சட்டங்களின் பின்னணியிலே எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் சட்டங்களை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு சட்டம் மட்டுமே முக்கியத்துவமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இந்த சட்டங்களை புதிய ஒரு பார்வையிலே பார்க்கின்றார். புது கண்ணோட்டத்தோடு இந்த சட்டங்களை அணுக நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே சட்டங்களை விட மனிதநேயமும் மனிதனுமே முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது அவரது வாழ்விலே சட்டங்களை பற்றிய புரிதலிலே நாம் காண முடிகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது பரிசேயர்களின் மோயசனின் சட்டமாக இருந்தது. அதனுடைய அடிப்படை காரணம், மனிதர்கள் வேலை வேலை என்று இறைவனை மறந்து விடுகின்றார்கள். ஒரு நாளாவது ஓய்வு எடுத்து ஆண்டவரை அவர்கள் வழிபட வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்காக ஒரு மனிதன் இறக்கின்ற நிலையிலே இருந்தாலும் கூட உதவி செய்யக்கூடாது என்பதை இவர்கள் தனிச்சட்டமாக இயற்றி சட்டங்களை கிடுக்கிப்பிடியாக்கி மனிதர்களுக்கு பெரும்பாரமாக அதை மாற்றினார்கள். ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் உடைத்தெறிந்து, சட்டங்களை விட மனிதனே உயர்ந்தவன், மனித நேயமே சிறந்தது என்று ஓய்வு நாளிலும் கூட ஓய்வு நாளின் சட்டத்தை மீறி தம்மை தேடி வந்த நோயாளிகளை குணப்படுத்துகின்ற இயேசுவை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த பரிசேயர்கள் சட்டங்களின் வழியாக அவர்களது செயல்பாடுகளை மட்டுமே அவர்கள் மிகச்சிறந்தவையாக கொண்டிருந்தார்கள். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே என்று சட்டங்கள் ஒவ்வொன்றும் செயல்பாடுகளை பொறுத்துதான் தீர்மானிக்கின்றன என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ செயல்பாடுகளுக்கு முன்பாக உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற உனது மனப்பக்குவத்தை பொறுத்தே உன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எடை போடப்படுகின்றன என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறுவதை அவர்களுக்கெல்லாம் புரியாத ஒரு புதிராக இருந்தது.
உள்ளத்தின் ஆழத்திலே தீய சிந்தனையோடு நீ இருந்தாலே நீ ஏற்கனவே பாவம் செய்து விட்டாய். செயலளவிலே நீ பாவத்திற்கு செல்லாவிட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலே நீ தீய எண்ணத்தோடு அவற்றை சிந்தித்து வாழத் தொடங்கினால் அந்த செயல்பாடுகளுக்கு முன்பாகவே நீ பாவத்தை கட்டி கொள்ளுகின்றாய் என்ற ஒரு புதிய பார்வையை ஆண்டவர் இயேசு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பரிசேயர்களின் சட்டங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் தங்களை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே அமைக்கப்பட்டிருந்தன. பத்திலே ஒரு பங்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. இதை வேண்டுமென்றே இந்த பரிசேயர்கள் காணிக்கை தொகையை எல்லாம் சில்லறையா மாத்தி எடுத்துன்னு வருவாங்களாம். கூட்டம் நிறையா வரும்பொழுது அந்த கோவில் உண்டியலே இந்த சில்லறைகளை கொட்டுவது வழக்கம். அப்ப பயங்கரமா சில்லறையோட சத்தம் கேட்கும், காசோட சத்தம் கேட்கும், எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஐயோ பரவாயில்லையே, இவ்வளோ காசு உண்டியல போடுறாரே. இப்படி மனிதர்களுடைய பாராட்டை பெறுகின்ற விதத்திலே மட்டுமே இந்த பரிசேயர்கள் எல்லாம் சட்டங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ, மறைவாக இருக்கின்ற உன்னுடைய தந்தை உன்னுடைய மறைவான செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக கைமாறளிப்பார் என்று மனிதர்களின் பாராட்டை எதிர்பார்க்காமல் ஆண்டவருடைய வெகுமதியை எதிர்பார்த்து இந்த உலகிலே நீ மனிதநேயத்தோடும் இறையன்போடும் பிறரன்போடும் இந்த சட்டங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வுக்கு இட்டு செல்லும் இந்த வழி குறுகலானது, இடுக்கலானது. ஆனால் இது நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லும். இந்த பரிசேயர்களைப் போல வெளி ஆடம்பரத்திற்காக மனிதர்களின் பாராட்டுக்காக வெறும் மேல்வரி சட்டத்தை மட்டும் நாம் கடைபிடிப்போமானால் அது நம்மை சாவுக்கே அழைத்து செல்லும். உள்ளார்ந்த அன்போடு உள்மன பக்குவத்தோடு இறை அன்பையும் பிறரன்பையும் இந்த சட்டங்களின் அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வழிகளிலே வழி நடப்போம். அவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமேன். சகோதரிகளே, நாம் இப்பொழுது தொடங்கியிருக்கும் பொதுவான சமூக வழிபாட்டில் நாம் ஒவ்வொருவரும் நம் தனித்தனி தேவைகளுக்காக மட்டுமன்று மக்கள் அனைவருக்காகவும்
நம்பெருமான் கிறிஸ்துவிடம் இறந்து மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். பொங்கல் நெறி சிறந்திருக்கட்டும் என்றவரே திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் முத அன்பை முன்னிறுத்தி செயல்பட்டு இவ்வுலகில் உமக்கு உகர்ந்த இறையரசை வளர்த்தெடுக்கும் பரமருள இறைவா மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ள வேண்டாம் என்றவரே எங்கள் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளால் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழும் சகோதர சகோதரிகள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடன் வாழவும் மனப்பக்குவத்தை தந்திட இறைவா மன்றாடுகிறோம். பாவம் செய்ய எவரையும் அனுமதிக்காதவரே கொலைவெறி, கோபம், சண்டை சச்சரவுகள் என பாவ வழிகளை பற்றி கொண்டு வாழும் மனிதர்களை உமது அன்பால் வழிநடத்தி மனமாற்றம் தந்து புது வாழ்வு தந்திட இறைவாமை மன்றாடுகிறோம். மனித நேயத்தை இம்மண்ணில் கட்டி எழுப்பியவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளை சிறு வயது முதலே நல்ல பண்புகளில் வளர்த்து இவ்வுலகில் பாவ சூழ்நிலைகளை அன்பால் வென்றெடுக்கும் இளைய சமுதாயத்தை வளர்த்தெடுக்க இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, இந்த எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்து நாங்கள் இறந்து கேட்கும் வரங்களை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதா இருக்கும்படி ஜெபியுங்கள். இறைவா, உமது திருவுளப்படியே நாங்கள் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியா வாழ்வினை அருமருந்தாகிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், சாவி நின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார், இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரோடும் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களில். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்ற உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பொட்பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். தந்தை இறைவா, இதோ அருள்நிலை ஆலய அபிஷேக விழாவினை முடித்து இதோ இந்த திருப்பணி பீடத்தின் முன்பாக இந்த திருத்தலத்திலே அன்னையின் வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும் வரமறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், உபாசனைக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருளத்தில் உள்ளம் செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர்
ஜெபிப்புமாக அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அறிந்திய நாங்கள் உண்மையான வாழ்வையை என்றும் நாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் துயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.